வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வர நண்பர் கேட்டார், என்னங்க இப்பொழுதெல்லாம் ஒரே ரியல் எஸ்டேட் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட செய்தி எதுவுமே இல்லையே என்று கேட்டார். ரியல் எஸ்டேட் அது நம்ம வந்து நம்மளுடைய பொழப்பு பிஸ்னஸ். சரி, உங்களுக்கு என்ன தகவல் வேண்டும், கட்டுமானம் சம்மந்தமாக என்ன தகவல் வேண்டும் என்று கேட்டேன். அவர் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், ஃப்ளையர்ஸ் பயன்படுத்தி வீடு கட்டலாமா என்று கேட்டார். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளையர்ஸ் பயன்படுத்தி வீடு கட்டலாம், அது வந்து லோடு பியரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் பயன்படுத்தலாம், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் பயன்படுத்தலாம் என்று நான் அவர்கிட்ட சொன்னேன். சரி, நம்ம சைட்டை இப்போ வந்து ஃப்ளையர்ஸ் பயன்படுத்தி கட்டப்படுற அந்த வீடை தான், அந்த வீடு வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. ஃப்ளையர்ஸ் பிரேக் அதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க என்பது தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஃப்ளையர்ஸ் இது வந்து தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வர்ற வேஸ்ட்டு, அந்த கோல் அதை நிலக்கரியை எரிப்பதால் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு தான் வந்து ஃப்ளையர்ஸ். அதில் சிமெண்டியஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை பயன்படுத்தி தான் ஃப்ளையர்ஸ் பிரிக் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே, அது அதோட சிமெண்ட் ஆர்டர் பண்ணி அதை வந்து ஹைட்ராலிக் மோல்டிங் மிஷினை வச்சு கம்ப்ரஷ் பண்ணி தென் அதை க்யூரிங் 28 days க்யூரிங் பண்ணி தான் வந்து அந்த ஃப்ளையர்ஸ் வந்து பிரிக் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக் கிளே பிரிக்கோட மோர் ஸ்ட்ராங்கர் தென் கிளே பிரிக். இது வந்து எந்த எந்தெந்த அளவில் இது வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது கிளே பிரிக்கோட என்பதை நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஃப்ளையர்ஸ் பிரேக் இப்போ இதோட டென்சிட்டி அதை வந்து கம்பேர் பண்ணுவோம் கிளே பிரிக்கோட. கிளே பிரிக்கோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா 1600-1750 கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப். ஆனால் ஃப்ளையர்ஸோட டென்சிட்டி பாருங்கள், 1700-1850 கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இப்போ கிளே பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 3-3.5 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் ஃப்ளையர்ஸ் பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 9-10 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். 3 times கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதிகம். வாட்டர் அப்சார்ப்ஷன் கிளே பிரிக்கு பாருங்கள், 15-25% வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்குது. ஆனால் ஃப்ளையர்ஸ் பிரிக் பாருங்கள், 10-15% தான், ரொம்ப லோ வாட்டர் அப்சார்ப்ஷன். டைமென்ஷனல் அக்குரேசி, இது வந்து டைமென்ஷனல் அக்குரேசி வந்து ரொம்ப லோ கிளே பிரிக்கில், இது வந்து ஹை அக்குரேசி வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்கில். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கிளே பிரிக்கு வந்து நிறைய உடஞ்சி போயிடுது, கிட்டத்தட்ட 10% வந்து வேஸ்டேஜ் ஆகுது. ஃப்ளையர்ஸ் பிரிக் வந்து 2% மட்டும்தான். ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஃப்ளையர்ஸ் பிரிக் வந்து ரொம்ப பெட்டர், ஃபார் பெட்டர் தென் கிளே பிரிக். அதனால் ஃப்ளையர்ஸ் பிரிக் பயன்படுத்தி மிக தாராளமாக நீங்கள் வீடு கட்டலாம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த தகவலை தான் நான் நண்பருக்கு சொன்னேன், இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளையர்ஸ் பிரிக் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். தேங்க்யூ.